ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்பைஸ் இண்டியா ஆன்லைன். நான் உங்கள் முல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளாக பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியல் தான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அது இல்லாமல் புளிக்குழம்பு, மீன் குழம்பு, அதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியலை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு முதல்ல ரெண்டு பீர்க்கங்காய் தேவைப்படும். நல்லா எலசாக பிஞ்சு பீர்க்கங்காவாக பார்த்து வாங்கணும். உள்ள அந்த விதையெல்லாம் முத்தலாக இல்லாமல் இந்த மாதிரி விளைவிலையில்னு இருக்கிற மாதிரி வாங்கணும். மேல் தோல் பார்த்திங்கன்னா அந்த முனையெல்லாம் கொஞ்சம் கூறாக அழுக்காக இருக்கும். அதை முதல்ல நம்ம சீவி தனியாக எடுத்துடணும். எங்கள் ஊரில் பீர்க்கங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது. இந்த மாதிரி முனையெல்லாம் கொஞ்சம் கூறாக அழுக்காக தான் கிடைக்கும். அதனால் நான் அதை தோல் சீவிட்டு செய்கிறேன். நீங்கள் வீட்டிலையே வளர்ந்த பீர்க்கங்காய் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நல்லா எலசாக கிடைச்சதுன்னா இதெல்லாம் செய்யவே வேண்டாம். அப்படியே கழுவிட்டு அரிஞ்சு பொரியல் செய்யலாம். கூறாக இருக்கிற முனையெல்லாம் சீவின பிறகு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதை ஒரு நாலு துண்டாக போட்டுக்கலாம். துண்டு போட்டதும் நீங்கள் உள்ள செக் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து முத்தலாக இருக்குதா இல்லை சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வெள்ளையாக தான் இருக்குது. இப்போ நான் மேல் தோல், அந்த மேலே பச்சையாக இருக்கிற தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை சதைப்பகுதி வச்சு தான் நான் பொரியல் செய்ய போகிறேன். நீங்கள் தோலோடவும் பொரியல் செய்யலாம். வேகிற நேரம் கொஞ்சம் கூடுதலாக வரும். இந்த மேல் தோலை வச்சு ஒரு துவையலோ சட்னியோ அரைக்கலாம். அதோட வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செய்யுங்க. இன்றைக்கி நான் மேல் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை சதைப்பகுதியை துண்டு துண்டாக போட்டு எடுத்து தான் பொரியல் செய்ய போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். பீர்க்கங்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக போட்டுவிடணும். அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் பெரிய துண்டாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு கால் கால்ப்பு அளவு இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். ரெண்டு பீர்க்கங்காய்க்கு ரெண்டு பச்சை மிளகாய் கணக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீனி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு நீங்கள் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு கால் கப்பு அளவு ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோகோனட் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பிறகு தாளிக்க வதக்க தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் உப்பு. தாளிக்க பார்த்தோன்னா கடுகு கொஞ்சம், உடைத்த உளுந்து கொஞ்சம், சீரகம், அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை. நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஏதாவது ஒன்று டைஜஷனுக்கு இதில் சேர்த்துக்கிறோம். பொரியல் பார்க்க நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் மஞ்சள் பொடி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதனோட நம்ம சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், இதில் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம், தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கடலை எண்ணெய் தான் பெஸ்ட். எண்ணெய் நல்லா சூடேறினதும் முதல்ல சேர்க்க போகிறது அதில் கடுகு. கடுகு நல்லா பொறிஞ்சி வர நேரத்தில் நம்ம இந்த உளுந்தை சேர்க்குறோம். உளுந்தும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின பிறகு சீரகமோ இல்லை பெருங்காயம், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது விருப்பமோ அதனோட நீங்கள் சேர்த்துக்கலாம். பிறகு இதனோட கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே இடித்த பூண்டு சேர்க்குறோம். பூண்டு சேர்த்த கையோட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இதை சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும் பொரியல். இன்றைக்கி நம்ம வெள்ளை வெங்காயம் தான் கிடைச்சிது, அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது எப்போவுமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். இந்த பொரியல்லே கொஞ்சம் வேரியேஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் தாளித்த உடனேயே இந்த அரிஞ்ச காயை அப்படியே சேர்த்துட்டு அதனோட கொஞ்சம் ஊற வச்ச சிறு பயிர், அதாவது பச்சை பருப்பு இருக்குல்ல, அதை அதனோட சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம். இது காரக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி சாதங்களுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட பரிமாறலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன உடனே நம்ம இதனோட அரிஞ்சு வச்சுருக்க அந்த பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இதே ரெசிபியை நீங்கள் புடலங்காய் இல்லைன்னா சுரக்காய், பூசணிக்காய் அந்த வெரைட்டியில் கூட இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். காய் வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா முடியும் போது தேவைக்கேற்ற அளவு உப்பு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரை விட்டுருவோம். நீங்கள் காய் அரிகிற அளவை பொறுத்து தான் அது வேகிற நேரம். காய் கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சிங்கன்னா அது நேரம் கொஞ்சம் கூடுதலாக வேக வைக்கணும். இப்போ இந்த காய் வேக
கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த காயை தண்ணி விடும், இருந்தாலுமே கொஞ்சம் தண்ணி அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி சேர்க்குறோம். காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு விசில் ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் கொடுக்கலாம், குழையாமல் வரும். இப்போ நம்ம அப்படியே அடுப்பு மேலே அப்படியே வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் நான் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு மிதமான சூட்டில் 15 நிமிஷம் கொடுக்குறேன். இதுவே எலசான காயாக இருந்தால் 10 நிமிஷத்தில் கூட வெந்துடும். நீங்கள் 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது 15 நிமிஷம். காய் வெந்ததும் அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்குது, இருந்தாலுமே அடியில் கொஞ்சம் இந்த ஈரப்பதம் தண்ணி அப்படியே இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் அதை கலரணும். இன்றைக்கி நம்ம செய்கிற பொரியல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தலை தலைன்னு ஒரு சங்கி வெர்ஷன் ஆஃப் பொரியல் தான் நம்ம செய்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதில் தப்பு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பொரியலில் கொஞ்சம் கலர் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு சின்ன சிட்டிகை தான் சேர்க்குறேன், என் பொரியல் கொஞ்சம் பேல் எல்லோவாக தான் வரும். மஞ்சள் பொடி சேர்த்து கலந்த பிறகு இன்னுமே உங்களுக்கு அந்த ஈரப்பதம் கீழே அடியில் தண்ணி இன்னும் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கலரிட்டே இருந்தோன்னா தண்ணியெலாம் இழுத்துக்கும். ஒரு ட்ரை வெர்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி கலரிக்கலாம். இல்லை சங்கி வெர்ஷன் தான் வேணும், அதாவது கொஞ்சம் தலை தலைன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். சிறுதியில் இப்படியே நம்ம கலரிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம தேங்காய் பூ மேலே சேர்க்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த துருவின தேங்காய் அதை மேலே சேர்த்த உடனே அடுப்பை நிறுத்திடணும். அடுப்பை நிறுத்திட்டு இந்த தேங்காய் பூவை மேலே போட்டு நல்லா கலரிட்டு நம்ம அதை பரிமாற வேண்டியதுதான். அவ்வளவுதான், சுவையான பீர்க்கங்காய் பொரியல் இப்போ தயாராகிடுச்சு. இதை வந்து சூடாக சாதம் அதில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதில் நான்வெஜ் வெர்ஷன் ட்ரை பண்ணனா ஒரு 4 ஏரா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும்னா இந்த வெஜிடேரியன் வெர்ஷனை ஒரு பூண்டு குழம்பு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலில் இருக்க மிச்ச வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.